வணக்கம் ஜல்லிக்கட்டு சொந்தங்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ நம்ம வந்து வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்து தொடங்க போகுது. இந்த மழைக்காலம் தொடங்க போகுதுனால பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கால வளர்ப்புகளுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசு, அது மட்டும் இல்லாமல் ஈ, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் வந்து கொசு, ஈ, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து அதிக நோய்கள் வந்து பரப்பக்கூடிய ஒரு கருவியாக வந்து செயல்பட்டு வருகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அடுத்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். இந்த கொசு, ஈ, இதுலேருந்து எப்படி நம்ம கால்நடைகளை காப்பாற்றுறது, நம்ம ஜல்லிக்கட்டுகளை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு முறை பற்றி நம்ம வந்து நம்ம ஒரு முறையை பயன்படுத்தி வந்து நம்ம இந்த காளைகளை வந்து நம்ம காக்கலாம். கொசு, ஈக்களை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இன்னொன்று வந்து வேப்பெண்ணெய். இது ரெண்டு வந்து இருந்தாலே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொசு, ஈ, இது ரெண்டுலேருந்து நம்ம கால்நடையிலேருந்து காப்பாற்றிடலாம். எப்படி காப்பாற்றணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ரெண்டு டப்பா, அது ரெண்டு மூடி வந்து வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர், இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கலந்து நம்ம கால்நடைக்கு மேலே வந்து அடித்தோம்னா அடிக்கும்போது இதோட கசப்பு தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஈ, கொசு, இது வந்து நம்ம மாட்டு மேலே வந்து வராது. வந்தாலும் அந்த கசப்பு தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கவும் கிடைக்காது. அது நம்ம மாட்டு அதில் இருந்து பார்த்திக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டனையும் டச் பண்ணிடுங்க.